ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கீரோ வந்து இந்த சின்ன பையன் தான். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோடய வயல் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. சின்ன பையனும் அவங்களோட தாத்தாவும் வந்து வயலுக்கு அறுவடைக்கு போயிட்டுருக்காங்க. எங்கள் கூட நாங்கள் இன்றைக்கி என்ன மாதிரி வயலில் அறுவடை செய்கிறாங்க இயந்திரம் மூலம்ன்றதை உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் வயல். இது எங்களோட வயலில் வேறு ரெண்டு வயல் தான். நாங்கள் இப்போ கடந்து தான் எங்களோட வயலுக்கு போக வேண்டியிருக்கு. நம்ம போகிற வழியிலே நாங்கள் வயலை சுற்றி பார்த்துட்டு போகலாம். இது மாசி மாதம்ன்றபடியாக வயலெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது. விளைச்சல் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா காதிலும் முத்தி நல்லா இருக்குது. இதைத்தான் நாங்கள் இனி அறுவடை செய்ய போகிறோம். இது பெரும்போகம் செய்யக்கூடிய, அதாவது ரெண்டு போகமாக செய்வாங்க. சிறுபோகம் பெரும்போகம்ன்றது, பெரும்போகம் மழையை முதன்மைப்படுத்தி, அதாவது மழையை மையமாக வச்சு தான் மழையை நம்பி செய்வாங்க. இது பெரும்போகம். இது வந்து ஆற்று நீரோ குளத்து நீரோ இல்லாமல் தனியாக மழையை மட்டும் நம்பி தான் விதைப்பாங்க. மற்ற காலத்தில் வந்து இந்த மண்ணில் வந்து உளுந்து, கௌப்பி, அது பயறு போன்ற சிறுதானியங்களை விதைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், சில சில இடங்களில் பச்சையாக இருக்குது, அது வந்து புல். இது வந்து மஞ்சளாக இருக்கிறத வந்து நெற்கதிர் எல்லாம் வந்துருக்கு பாருங்கள். அங்கே அளவு அக்கற வயலில் வந்து வெட்டப்பட்டிருக்குது. அதுதான் அங்கே ஒரு அழுத்தமாக இருக்குது. அங்கே தூரத்தில் இருந்து தான் அந்த இயந்திரம் மூலம் வந்து நெல்லை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுவும் இன்னும் அறுவடை செய்யாத வயல் ஒன்று தான். நெற்கதிர் வந்து நெல்ல பழுத்ததால் கீழே முத்தி இருக்குது. முத்தி கீழே முனிதத்தில் இருக்கிறபடியாக அப்படி இருக்குது. இதுவும் என்ன அறுவடை செய்யலை. இது ஒரு அறுவடை செய்த வயல். ஓகே, இங்கால இருக்கிறதும் அறுவடை இன்னும் செய்யலை. அறுவடைக்கு தயாராக இருக்குது. இங்கேயும் ஒரு இயந்திரம் ஒன்று வெட்டிட்டு இருக்குது. ஓகே, நாங்கள் இனி எங்களோட வயலுக்கு போவோம். இந்த இதை இதை இதோட வயலை நம்ம பார்த்து கொண்டு போக போகிறோம். முடிய இந்த விளம்பெல்லாம் போக போகிறோம். இங்கே உங்களுக்கு பாருங்கள், விளப்பக்கம் இருக்கிறது வந்து அறுவடைன்னு செய்யலை. கதிரெல்லாம் நல்லா வந்து நல்லா இருக்குது. இந்த இதை அறுவடை செய்ய போகிறாங்க. இந்த வீடியோவில் நான் என்னத்தை காட்ட போகிறோம்னு சொன்னால், வயல் எப்படி வயலில் வந்து தற்காலத்தில் வந்து இயந்திரம் மூலம் அறுவடை செய்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதேவேளை இந்த இளைய தலைமுறைக்கு, அதாவது இனி வரப்போகிற எங்களோட சந்ததிக்கு வந்து நாங்கள் வந்து அடிப்படை விவசாயத்தை வந்து எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கணும். நெற்கதிர் எப்படி பயிர்றாங்க, எப்படி அறுவடை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ கட்டாயம் போடணுமெண்டக்காண்டி போடுறேன். இதுதான் வரம்பு. இது வந்து அறுவடை செஞ்சாச்சு இந்த வயல். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நிலத்தை பார்த்திங்கன்னா தெரியும். அந்த அறுவடை செய்கிற இயந்திரத்தோட அந்த சில் இருக்குதான், அந்த சில் வந்து அச்சு தான். இது ஒரு செயின் போலர் அமைப்பெலாம் அந்த இயந்திரம் ஏன் கொண்டிருக்கேன். காரணம் என்னென்னு சொன்னால், சேற்று நிலத்திலையும் அதே நேரம் புழுதி போன்ற அமைப்புள்ள நிலங்கள்லேயும் வந்து எல்லாத்துலேயுமே பிரியாணம் செய்யக்கூடிய மாதிரி தான் அது இந்த சில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வரம்பிலேயே அந்த புல் கொஞ்சம் முளைச்சிருக்கும், சாதாரணமாக நார்மல் புல் வகைகள். நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். எல்லாருமே உங்களோட பிள்ளைகளே கட்டாயம், இனி வர போகிற பிள்ளைகளுக்கு வந்து கட்டாயம் விவசாயம் எப்படி செய்தாங்க, விவசாயத்தின் அடிப்படை என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு கட்டாயம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னு சொன்னால், அவர்கள் எதிர்காலத்தில் அதை அவர்களுக்கு அவர்கள் விவசாயத்தை செய்யாட்டியும் அந்த விவசாயம் பற்றிய ஒரு அறிவு கட்டாயம் அவர்கள் ஒரு முன்னிய நிலைக்கு இருந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதோட கஷ்டங்கள் இவர் விடிய காலமே எங்களோட ஒளிம்பி வயலுக்கு போகிறோம்னு சொல்லி வளர்க்கிட்டார். அப்போ நாங்கள் என்ன கூட்டிகிட்டு போகணுமெண்டக்காண்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்றைக்கு தான் அவரோட தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். இதில் வந்து நெல் வந்து அதிகமாக விளைச்சல் இல்லை. இதில் வந்து இந்த வயலில் இந்த பகுதியில் வந்து நெல் விளைச்சல் இல்லை, புல் தான் இருக்கா. இங்கால நெல் இருக்குது. நீங்கள் வயல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சின்ன வயல் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த இயக்க சூழலை ரசிக்கிற சந்தர்ப்பம் உண்டு. அதுக்காண்டி தான் நான் அவங்களுக்கான தான் முக்கியமாக இந்த வீடியோ போகிறேன். பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொல்லி நெல் வெட்டுறாங்கன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா தெரியும், சில இடங்களில் வந்து புல் தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து நெல் வந்து முளைக்கலை. நெல் முளைக்காததுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால், இந்த இடத்துல வந்து கடல் நீர் கொஞ்சம் உள்ளுக்கு வந்ததால் நெல் பயிர் வந்து நல்ல விளைச்சல் தெரியல. அதே மாதிரி சில இடங்களில் விதை பிள்ளை போகிற தவறுகளாலேயும் நெல் வந்து முளைக்காது. மற்றது அந்த வாய்க்கால்கள் மூலம் ஒவ்வொரு வயல்லேருந்து ஒரு வயலுக்கு நெல் கடத்தப்படும் போதும் அதில் வர அரிப்புகள் மூலமும் நெல் வந்து சில இடங்களில் முளைக்காது. இதை நீங்கள் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த இயந்திரம். பட் அது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி இந்த இயந்திரம் இயங்குதுன்னு சொல்லி. இது இந்த பொறிமுறை என்ன மாதிரின்னு நான் விளக்கமாக சொல்கிறேன். என்ன மாதிரின்னு சொன்னால், இது வந்து போகும்போது இந்த இது இந்த முன்னுக்கு ஒரு சில்லு ஒன்று சுழண்டு ஒன்று இருக்குதானே, அந்த சில் மூலம்தான் அந்த கதர்களை வந்து உள்ளடக்கும். அந்த கதர்களை உள்ளடக்கும் போது அது இந்த முன்னுக்கு வந்து அந்த கீழே உங்களுக்கு கத்தரிக்கிற அமைப்பு மாதிரி ஒன்று தொழிற்பட்டு அசைந்து கொண்டு இருக்கும். அதுக்குள்ளே நெட் கதிர்கள் வந்து போகும்போது வெட்டப்பட்டு உள்ளடுக்கப்படும். உள்ளடுக்கப்பட்ட பின்பு அது வந்து இயந்திரத்துக்குள்ளே போய் இயந்திரத்துக்குள்ளே வந்து நெற்கதிரையும் வைக்கோலையும் பிரிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் செய்திருப்பாங்க. அதன் மூலம் வந்து அந்த பொறிமுறை மூலம் அந்த நெற்கதிர்களும் வைக்கோலும் இரண்டாக பிரிக்கப்பட்டு வைக்கோல் வந்து என்ன செய்யும்னு சொன்னால், அதுண்ட பின்னுக்கு வந்து நார்மலாகி வெளியில் வழித்தள்ளி கொண்டிருக்கும். இயந்திரத்துக்குள்ளேயே நெற்கதிர் வந்து சுகமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நீங்கள் தொழிற்படும். என்ன மாதிரின்னு சொன்னால், இதுக்குள்ளே வந்து ஒரு 15 மூட்டை நெல்லுக்கிட்ட கிட்டத்தட்ட உள்ளடுத்து சுகமித்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு இயந்திரங்கள திறனுக்கு ஏற்ற மாதிரியும் அதன் அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் அது மாறுபடும். இதுதான் சாதாரண ஒரு இயந்திரம். இதன் மூலம் தான் அறுவடை செய்கிறாங்க. பண்டைய காலங்களிலாம் வந்து என்ன மாதிரி நெல் அறுவடை செய்தாங்கன்னு சொன்னால், ஒரு வாரண்ட பக்கத்து பக்கத்தில் ஒரு 10-15 பேரோட வயலை பயல் நண்பர்கள்லாம் சேர்ந்து என்னவங்கன்னு சொன்னால், ஒரு வாரண்ட வயலை வந்து அறுவடை செய்வாங்க. அறுவடை செய்த பிறகு அதை வந்து சூடு வைப்பாங்க. சூடு வைக்கிறேன்னு சொன்னால் அந்த நெற்கதிர் வெக்கலை வந்து ஒரு இடத்தை அடுக்கி வைப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு குறித்த காலத்துக்கு பிறகு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு 2 நாளால் 1 நாளால் மாடன் மூலம் வந்து அதை வந்து என்னவாங்கன்னு சொன்னால் சூடு மிதிப்பாங்க. சூடு மிதிக்கும் போது அந்த நெற்கதிர்களும் வைக்கோலும் பிரிக்கப்படும். அதுக்கு பிறகு நெல்லை வந்து களஞ்சியப்படுத்துவாங்க. இதுதான் பண்டைய காலத்தில் செய்யப்பட்டது. சரி, அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம். இது வந்து இப்போ தற்காலத்தில் வந்து இயந்திரம் மூலம் செய்கிற வழியால் காலங்கள் வந்து குறைவு. அதாவது உடனடியாகவே நாங்கள் வந்து நெற்கதிரை வந்து பிரித்து கொள்ளையிலும். இது பண்டைய காலத்தில் இந்த முறைக்கும் இந்த முறைக்கும் என்ன நன்மைன்னு சொன்னால், காலம் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அதாவது காலம் வந்து நாங்கள் குறுகிய காலத்திலேயே இந்த பயனை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்னென்னு சொன்னால், இது இந்த வைக்கோல் வந்து நாங்கள் விலங்குகளுக்கு உணவாக எடுக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு சொன்னால், இதில் வந்து வைக்கோல் வந்து சிறு சிறு துண்டங்களாக வெட்டப்பட்டுடும். பண்டைய காலங்களில் வந்து என்னென்னு சொன்னால், வைக்கோலை தான் முக்கியப்படுத்தி அவங்க அதை எடுத்திருந்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி சிஸ்டத்தில் என்னென்னு சொன்னால், இதில் வந்து வைக்கோல் வந்து சின்ன சின்ன வெட்டுப்பட்டு தான் வரும். இதால் வந்து உணவு வந்து அந்த விலங்குகளுக்குரிய உணவு வந்து கிடைக்காம போகுது. மற்றது வந்து பண்டைய காலத்தில் வந்து பழைய காலத்தில் அதாவது பழைய காலகட்டத்தில் வந்து அதிகமான தொழிலாளர்கள் தேவைப்பட்ட இப்போ வந்து இது அறுவடை செய்கிறது ஆன ஆக்கள் வந்து குறைவாக இருக்கிறபடியாலும் இந்த இயந்திரங்களை வந்து பயன்படுத்துறது அவங்க நல்லதாக நினைக்கிறாங்க. இதால் வந்து சில என்ன ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால், நெற்கதிர்கள் வந்து சிலது வந்து அறுவடையின் போதே மண்ணில் தாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொன்னால், இயந்திரம் மூலம் அதை எடுக்கும்போது உள்ளெடுக்கும்போது சில நெற்கதிர்கள் அது வந்து சிதவடைந்து கீழே போகும். மற்றது கொஞ்சம் சிதவடையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இது எப்படிப்பட்டு தண்டை பாருங்க, உங்களை பார்த்தா தெரியும். இந்த கத்தரி அமைப்புகள்லாம் உள்ளெடுத்து உள்ளுக்கு இருந்து அந்த நெற்கதிர்களை பிரிச்செடுக்குது. இது வந்து இயந்திரம் வந்து என்னங்கன்னு சொன்னால், நிறைய ஏக்கர் கணக்கில் வச்சுக்கிறவங்க வந்து சொந்தமாக வேண்டி வச்சுருப்பாங்க. இது வந்து பல லட்சம் பெறுமதியானது. என்னென்னு சொன்னால், குறித்த ஒரு 2 போகத்துக்கு தான் இதை பயன்படுத்துவாங்க. மற்றும்படி இது பயன்படுத்தலாம். அதாவது அறுவடைக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். அப்போ இதை வந்து என்னவென்னு சொன்னால், ஒரு பெரிய அளவில் பயிற்சிகளை விடுபடுறவங்க வந்து இதை வேண்டி வச்சுருப்பாங்க. மற்ற சிறு சிறு துண்டங்கள் மூலம் பயிரிடுறவங்க வந்து என்னவென்னு சொன்னால், அதை வந்து வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பரப்புக்கு கிட்டத்தட்ட 400 ரூபா அப்படி போகும். இதுதான் இதில் வந்து பாருங்கள், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கதிர் வந்து அதாவது பயிர்கள் வந்து இல்லாமல் இருக்குது. இதில் வந்து நான் நினைக்கிறேன் வந்து இது வந்து கடல் உப்பு நீர் கொஞ்சம் அங்கால வந்து இது கடல் என்றபடியாக அந்த கடல் உப்பு நீர்கள் சிலது வந்து இங்கே வந்ததால் அந்த கடல் பெருக்கால் வந்தபடியாக சில வேளை வந்து நெல்கள் வந்து முளைக்காமல் போயிருக்கலாம். இப்படித்தான் ஒரு விவசாயி வந்து எவ்வாறு கஷ்டப்பட்டு அந்த பயிரை வந்து அதாவது ஒரு தாயானவள் தன் பிள்ளையை சுமந்து ஒரு 10 மாதங்கள் பிறகு ஒவ்வொரு சந்தோஷம் அந்த பெரும்பொருள் சந்தோஷத்தை தான் இவர்கள் வந்து இவர்கள் வந்து அந்த தானியங்களை நெற்கதிர்களை வீடு கொண்டு சொல்லும்போது அந்த சந்தோஷத்தை அடைகிறார். இதை வந்து இடையில் இருக்கிற தரகர்கள் மூலம் நெற்கதிர்கள் நெல்களுக்கான விலைகள் வந்து அதிகரிக்கப்படுது. அந்த அதன் உண்மையான நன்மை வந்து அடிப்படை விவசாயிகளுக்கு, அதாவது அந்த இதை நம்பி விவசாயம் செய்கிறவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஒரு முதலாளி வர்க்கத்துக்கு தான் அதை அதைவர்கள் கொள்வனவு செய்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு காலம் பெறும் வரை சேமித்து வைப்பார்கள். அதுக்குள்ள அந்த நெல்களுக்குரிய ஒரு தட்டுப்பாடு வரும்போது அந்த விலையை உயர்வுகள் வரும்போது விற்பனை மூலம் முதலாளிமார் வந்து நன்மை அடைகிறார்கள். இந்த நான் வீடியோவில் நீங்கள் இதில் போடும்போது
ஏன்னா போடணுமெண்டு உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு இது போடணுமெண்டு நான் கட்டாயம் முயற்சி செய்தேன்னு சொன்னால் என்னோட எங்களோட வந்து அந்த சின்ன பையன் எங்களோட இருந்து அந்த நெற்கதிர்கள் கொண்டு சுகமிக்கிறது அந்த பேக்கில் எடுக்கிறது அதில் தைக்கிறது அதை தூக்குற போதெல்லாம் அவரும் தானும் ஒரு தொழிலாளி போல் எங்களோட செயற்பட்டார். இதை இது எங்களை எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளிச்சுது. அதனால் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். நீங்கள் இந்த வீடியோ முதல் இப்படியான சந்தை நீங்கள் பார்த்துருக்காட்டி கட்டாயம் இது படி கொமெண்ட் ஒன்று பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோடய சேனலுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆதரவு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே அந்த கொக்குவல் வந்து மேய்ஞ்சு கொண்டு இருக்கு பாருங்கள். இது வந்து இந்த வயலில் உள்ள புழுக்கள் சில தானியங்கள் எடுக்கிறக்காண்டி வந்துருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த இயந்திரம் இயங்கும் போது அதுக்கு முன்னால் மிக அருகில் வந்து இந்த கொக்குவல் வந்து நடமாடும். ஆனால் அதுகளுக்கு ஒன்றும் ஆகலை. அதாவது அதில் வந்து அதுக்கு ஒரு பழக்கப்பட்டு அந்த இயந்திரம் வந்து ஒரு இலகுல இப்போ ஒரு குறுகிய குறுகிய காலத்துக்குள்ள தான் அதாவது நாட்டில் அறிமுகமானது. ஆனாலும் அந்த கொக்கினங்களை பார்த்தீங்கன்னா தெரியணும்னா தெரியும் அது வந்து மிக அருகில் போய் அதுக்கு பக்கத்தில் இருந்து அந்த இயந்திரத்தின் இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அதுகள் அங்கால அசைஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் சொல்லுவாங்க அந்த தக்கனை பிழைக்கிறேன்னு சொல்லி அந்த சூழலில் ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு வருது. மனிதர்களாக நாங்களும் வந்து மாறுகிறோம் தான். ஆனால் அடிப்படையில் இருக்கிற அந்த விவசாயம் உணவு வந்து எப்போவுமே அது அடிப்படையாக தான் இருக்கும். அது நீங்கள் என்ன தான் ப்ரோய்லர் கோழியோ இல்லை என்ன தான் பிளாஸ்டிக் அரிசி என்ன வகையில் அது உணவு மாறினாலும் அந்த அரிசின்ற அடிப்படை இது வந்து மாறாது. அதை வந்து நாங்கள் ஒருவேளை முதலாளித்துவ ஆக்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு காலத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அதுன்ற அருமை தெரியாது. அதனால் அவங்க வந்து அந்த முதலாளிகிட்ட ஒரு அதிக பணத்தை கொடுத்து அவங்களே ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த விலைக்கு நாங்கள் வேண்ட வேண்டி இருக்கோம். சரியா? நான் என்னென்னு சொன்னால் நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வியாய விவசாயத்தை கொடுங்கன்னு நான் சொல்ல வரையில்லை. அவங்கள வீட்டில் ஒரு சின்ன முளைக்கண்டோ கத்திரி செடியோ வெண்டி செடி பாவல் அப்படி போன சில சில இதுகளை வந்து அவர்களுக்கு பயிரிடுறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க. ஏன்னு சொன்னால் அந்த அவர்கள் மண்ணோடு அவர்களுடைய கரங்கள் வந்து அந்த செயற்படும் பொழுது தான் அந்த அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவருடைய உடலில் வந்து அதிகரிக்குது. இதை தான் நான் வெள்ளக்கரன் என்ன செய்கிறான்னு சொன்னால் சேர்த்து குளியலன்னு சொல்லி அதை அவன் வந்து அதை ஒரு புதிய கண்டுபிடிப்பு மாதிரி செய்துட்டுருக்கிறான். நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்து நாங்கள் இப்போ விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வளர்ந்தனால எங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும். அதே நேரம் வந்து அவர்களை ஊக்கப்படுத்தணும். இப்போ இதை பார்க்குற ஒரு குழந்தை பிள்ளையோட குழந்தை பிள்ளை நேம்னு சொன்னால் விவசாயம் தான் செய்யணும்னு இல்லை, விரும்பினா அதை அந்த இயந்திரம் போல் சிறந்த இயந்திரத்தை ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நாங்கள் இதை பார்க்குறதால வந்து விவசாயம் இல்லை, இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு அறிவு வந்து அடுத்த ஒரு இதுக்கு கொண்டு போகப்படும். ஓகே, இதில் வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வைக்கோல் வந்து வெளி வீசப்படுறது. இதான் அவர் அந்த கீரோன்ட்டு பார்த்துட்ருக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது அவர் பார்க்கும்போது. அவர் சில சில விடயங்களை கற்றுக்கொள்ள எங்கள்கிட்ட முற்பட்டார். எங்கள்கிட்ட கேட்டார் இது எப்படி அது எப்படின்னு சொல்லி. சரி, நாங்கள் இதுக்கு போகலாம் தொடர்ந்து. இதான் வந்து தலைப்பால் உண்டு. இதெல்லாம் வந்து நெல் கொட்ட போகிறாங்க. அந்த அறுவடை மிஷினில் இருக்கிற நெல் வந்து இதெல்லாம் கொட்டுவாங்க. வாங்க பார்ப்போம் தொடர்ந்து. இப்போ இதுதான் வந்து அந்த நெல் இல்லை மிஷின்லேருந்து வர நெல்லை வந்து சேமிக்கிறாங்க. ஒரு பையொண்டில் சேமித்து அதை வந்து இங்கே எடுக்கிறாங்க. இது வந்து உடனே நெற்கதிரை வந்து பிரிச்சிட்டாங்க பாருங்கள். ஓகே, இனி வந்து இது என்ன வேணும்னு சொன்னால் கொண்டே காய போடுவாங்க. ஒரு வேறு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் காய போடுவாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து களஞ்சியப்படுத்துவாங்க. இதுதான் வந்து அந்த நெற்கதிரை வந்து அறுவடை செய்து அதுக்கு பின்பால் களஞ்சியப்படுத்துவாங்க. இதில் இருந்து தான் இனி அரிசி எடுத்து அதுக்கு உணவுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்வாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் எங்களை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வேறு யாருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மாற்று கருத்து இல்லை இது தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க. நான் உங்களுக்கு அடுத்த முறை நல்ல ஒரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன். இது இயந்திரமெல்லாம் வெட்டி முடிஞ்சுது. இனி அவங்க போகிறாங்க அடுத்த வயலுக்கு. இதுதான் அந்த முழுமையான இயந்திரம். இப்போ இது வந்து வெட்டி முடிஞ்சு அவங்க அடுத்த வயலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சரிப்புறன் இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தபடியாக நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க. இதுதான் அந்த நெற்கதிர்கள். உங்களுக்கு நான் முழுமையாக வீடியோ போடணுமெண்டாண்டி எல்லாமே ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கட்டாயம்.
இன்னும் ஒரு வீடியோவில் உங்களோட நான் சந்திக்கும் வர விடப்படுகிறேன். நன்றி.